வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பூண்டு 100 கிராம் வந்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். மிளகாய், வரமிளகாய் 1 10 மிளகாய் இருக்குது. கடுகு, பெருங்காயம், கருப்பட்டி கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அதில் வெந்தயம் போட்டுக்குவோம், பெருங்காயம், கடுகு கொஞ்சமாக போட்டுக்குவோம், கொஞ்சம் தாளிக்க வச்சுக்குவோம். ஆயில் ஊற்றாமல் அப்படியே வெறும் இதுலேயே நம்ம ஃபேன்லேயே அப்படியே ப்ரௌனிஷாக வறுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வாசனை வரும், அது அளவுக்கு வறுக்கணும். கடுகு, பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நல்லா ஹீட் பண்ணாவே பெருங்காயம் மிக்சியில் அரைப்பட்டுரும், ஆயில் போட தேவையில்ல. மிளகாய் போட்டுக்குவோம். மிளகாயெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா மிளகாய் ஹீட் பண்ணால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சுக்கணும். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன், பொடி பண்ணிக்குவோம். மிளகாய் பொடி பண்ணிட்டேன் பாருங்கள். பெருங்காயம் எல்லாம் நல்லா நுணுங்கிட்டு பாருங்கள். பேன் ஹீட் ஆகிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கூடவே ஊற்றிருக்கேன், ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்குவோம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டு நல்லா ஆயிலில் வதக்கணும், துணியில் வச்சு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கியிருக்கு, பூண்டு போட்டுக்குவோம். பூண்டை போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம நுணுக்கி வச்ச அந்த பொடியும் போட்டுக்குவோம். போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி போடுறோமே கிடையாது, கெட்டுருமா என்னெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்கலை, நல்லா வதக்கியிருக்கோம் தக்காளியை, கெட்டு போகாது ஊறுகாய். இந்த அடுப்பில் சிம்மில் அப்படியே இருந்து நல்லா பூண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். 1 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருப்போம். இருந்த தக்காளி ஜூஸ்லேயே பூண்டு நல்லா வெந்துட்டு பாருங்கள். பாருங்கள் நல்லா பூண்டு எல்லாம் வெந்துட்டு எண்ணெயெல்லாம் மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த கருப்பட்டியை போடுவோம். கருப்பட்டி இருந்தாலும் நீங்கள் போடலாம், இல்லைன்னா அச்சு வெள்ளமோ உருண்டை வெள்ளமோ அந்த மாதிரி 1 பீஸ் போடலாம். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆனால் சிம்மில் வச்சு தான் கிண்டணும். எண்ணெயெல்லாம் அந்த மாதிரி நல்லா வெந்து எல்லாம் திரண்டு வரும். இந்த கருப்பட்டி 1 5 நிமிஷம் இருக்கட்டும், அடுப்பில் சிம்லேயே இருக்கட்டும், கருப்பட்டி கரையட்டும். கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சி இந்த பாருங்கள் ஊறுகாய் கலர் மாறி இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கின்ற திறன் எதுக்கு இருக்குன்னா பூண்டுக்கு இருக்குங்க.
அப்புறம் இது வந்து ஊறுகாயில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் வந்து நார் சத்து உள்ளது. கருப்பட்டி சேர்த்துருக்கோம். கருப்பட்டி வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.